ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிருத்திக்ஸ்வாமி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் த்ரீயோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டினியூட்டி பார்ட் டூ பார்க்காம இருந்தால் மறக்காமல் வீடியோ எண்டில் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் பார்ட் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோன்னா சாத்துக்குடி மரம் இருக்கிறத பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம் சாத்துக்குடி மரம். அண்ட் இதுதான் சாத்துக்குடி மரம், பார்த்துக்கோங்க, பின்னாடி இருக்குது. அண்ட் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து முடிகிறப்ப வீடியோ ஃபுல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்தெந்த வழியில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். அண்ட் எந்த ரூட்டில் வந்தால் நீங்கள் சாத்துக்குடி மரம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்துக்குடி ஃபோட்டோ பார்க்கலான்னு சொல்லிட்டு தெரியும். வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எங்கேருந்துன்னா வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோ செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். இங்கேருந்து பாருங்கம்மா சைன்போர்டு, எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு. தர்மபுரிக்கு 23 கிலோமீட்டரும். நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்ம தர்மபுரிலாம் போகிறதில்ல. நம்மளுக்கு ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் அப்படி தான் வரும், 17 இல்லை 16. ஓகே, லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ எங்கே போகிறோன்னா ஆரஞ்சு தோட்டத்துக்கு தான். சரிண்ணா, வாய்ஸ் டக்குன்னு நமக்கு ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சுன்னே வருது. அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தெரில, மறந்துச்சு. தெரிஞ்சிச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கான நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை தெரிஞ்சுக்குவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:00 மேலே ஆகுது. ஸோ 11:00 சொல்கிற மாதிரி 12:00 மேலே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் போகணும் நாம், அதுக்குள்ளே தான். சரி, இங்கே ஆஃப் ரோடிங் ஏதோ போகுது, ஆஃப் ரோடிங் பண்ணி பார்க்கலாமே, யார் வேணான்னு சொன்னாங்க. செம்மையாக இருக்குங்க ஆஃப் ரோடிங், இது வேறு லெவலு. நம்மளுக்கு இது மாதிரி தாங்க வேணுமே. எங்கேயோ போகுது, போட்டோம். வி லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆஃப் ரோடிங். பைப் லைன்லாம் போகுது இங்கேயோ. செமங்க செம, என்னடா கிடைக்கிற வழியெல்லாம் பூந்துட்டு இருக்குன்னு கேட்கலாம். ஆஃப் ரோடிங் ரோடு நல்லா இருந்துச்சு, அந்த ரீசனுக்கு தான் அப்படியே வந்துட்டோம். போகலாமா? ஓஹோ மை காட், மேலே ஏறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது நாளை அந்த காரணத்தினாலே நான் இங்கே வலிச்சிக்கிறேன். ரிஸ்க் எடுக்க விரும்பல, ரிஸ்க் எடுத்து ஆகும். இடத்த நல்லா தான் இருக்கும், வேணாம் வேணாம். ஃபைன், அந்த ஸ்டார்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. இது கீழே போகிறது நல்லா தான் இருக்கும், பட் ஏன்னா அந்த இடத்துல நிறைய ஸ்லிப்பான மார்க்ஸும் இருக்குது, அந்த ரீசனால தான் நான் இங்கே யூ-டர்ன் எடுத்துட்டேன். யாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வா வா வா, செமங்க செம. ஐ லைக் திஸ் ஆஃப் ரோடிங். பாட்டெலாம் பாடமாட்டா, கவலைப்படாதீங்க. நம்ம பாடினாலும் கேவலமாக தான் இருக்கும், என்னத்துக்கு. உட்காந்துடலாமா? இல்லை, நிச்சிக்கலாம். ஆக்சுவலி நான் இப்போ நிச்சிட்டு தான் ஆஃப் ரோடிங் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு தெரியாது. ரீசன் நான் ஹெல்மெட்டில் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஓகே, நல்லா இருந்துச்சு ஆஃப் ரோடிங். வாங்க, நான் பக்கத்தில் போய் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சின்ன பசங்களுக்கு ஸ்கூலு. அண்ட் இந்த பக்கம் ரோடு எங்கேயோ போகுது, சும்மா அப்படியே உள்ளே போயிட்டுருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 10th இல்லை 12th கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஒவ்வொரு ரோடு இதோட முடியுது. ஆக்சுவலி இந்த ரோடு கீழே போவோம், பட் ரோடு ரிஸ்க் எனக்கு விரும்பலை. நம்ம இந்த பக்கம் தான் போய் கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் நம்ம அண்ணாச்சி பழம் ஸ்டோட்டை காமிக்கணும். ஜஸ்ட் நான் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்தப்பெல்லாம் இந்த அளவுக்குலாம் ரோடு இல்லைங்க, இப்போ தாங்க இந்த அளவுக்கு ரோடு டெவலப் ஆகிருக்கு. கீழே ஒரு ஏரி இருந்துச்சு, அவ்வளோதான் பார்த்தோம். ஆல்ரெடி டைம் வேறு லேட் ஆகிடுச்சு. நான் பிளானே 1:00 ரிட்டர்ன் கீழே இறங்கிடலான்னு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1.5 மணி நேரம் டைம் எப்படி போச்சுனே தெரியல. சொல்லுங்க என்ன இது கல்லுங்க, என்னத்தை இப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி உங்களுக்கு காங்கிலாம் தான் பார்த்த காஃபி கொட்டிங்களாம், காஃபி கொட்டிங் இல்லை. இப்போ தான் பூ வச்சிட்டு இருக்கு. சீசன் எனக்கு தெரிஞ்சு இப்போ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூலையில் தான் விடும் நினைக்கிறேன். பட் நான் லாஸ்ட்டு ஹம்பி ரைடு போயிருந்தப்போ அதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். மேபி ஒரு இடத்துல ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த ரீசன் அளவில் இருக்கலாம். பட் அங்கே இன்ஸ்டிபி அது ஜான்வரில் போகணும். January 25th தான் நாங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் ஸோ 25th தான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. ரோடு செம்மையாக இருக்குங்க. பாருங்க ஃபுல்லு நம்மளுக்கு பிடிக்கும் இது மாதிரி நேச்சர். இது மாதிரி ஒரு 4 or 6 சில்லர் விட்டு வீட்டுக்கிட்ட நட்டுட்டு வீட்டை சுற்றி நெட்டு விட்டிங்க அந்தந்த எண்டு எண்டு டு எண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாச்சுன்னா அந்த சூடாக வர காற்று இது ஃபில்டர் பண்ணி சில்னஸாக அது வெளியே கொடுக்கும். நம்ம வீட்லேயும் நெட்டிருக்கோம், இன்னும் ஃபுல்லு சுற்றி நெட்டணும்னு ஒரு ஆசை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரோடு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்ருக்கோம். அப்படியே கீழே போனோம் நம்ம வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே இன்னொரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி வந்திருக்கேனா இல்லையான்னு ஞாபகமே இல்லை எனக்கு. பா சூப்பராக போகுதுங்க ரோடு, ஊருக்குள்ளே போகுது. ஓகே எஸ் 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 அஃப்கோர்ஸ் நல்லா இருக்குங்க. கோவில் இருக்குது, கோவில் இருக்குது அண்ட் ஸ்கூல் இருக்குது. எங்கே கூட ஸ்கூல் இருக்குங்க. ஓ அந்தந்த ஊருக்கு அந்தந்த தனி ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். அப்படியா வர 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 வா 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 ரேஷன் சம சம சம. எவர்கிட்ட நாலாவதா? ஏய் போய் சொல்லாத, எத்தினாவது எத்தினாவது சொல்ல, ஃபோர்த்தா? ஏய் நிஜமாவா? நீ நீ சிக்ஸ்தா? ஒன்னா சிக்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க. ஆ ஒன்னா ஸ்கூல் இல்லையா? ஸ்கூல் தான். வெளியே சுற்றிட்டு இருக்கீங்க பானு.
ஸ்டார்டிங் வத்தல்மலை எப்போ ஸ்டார்டிங் வந்தோம் அப்போ அந்த டைமில் தான் உள்ளே வந்து நல்லா சுத்தந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வருவோம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடலாம் வரப்போ நம்ம இவ்வளோ உள்ளெல்லாம் வரதில்லை. ரீசன் என்னென்னா நடக்கணும், ப்ளஸ் அவங்களும் நடந்து டயர்டாகுவாங்க, என்ஜாய் பண்ண மாதிரி இருக்காது. அந்த ரீசனால் நம்ம மெயின் பாயிண்ட்ஸை மட்டும்தான் நம்ம பாயிண்ட் வியூ அதெல்லாம் மட்டும்தான் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். போயிட்டுருக்கோம் உள்ளே, உங்களுக்கு காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல் கட்டானம் பாருங்கள். அவங்க ஆக்சுவலி காம்பவுண்ட், இப்போ நம்ம எப்படி சிமெண்ட் காம்பவுண்ட் போடுறோம், இவங்களாம் பாருங்கள் நேச்சராகவே கல்லை வச்சு எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு நீட்டாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க வேலையே பாதுகாப்பு கொள்ள தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் இருக்கா சாத்துக்குடி போட்டோம் போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டு அடே கடை உள்ள வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அண்ட் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மிளகு செடி பாருங்கள், ஜூம் பண்ணுறாங்க பாருங்கள். மிளகு செடி அது ஆக்சுவலி நீங்கள் இதுக்கெல்லாம் மிளகுலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மவுண்டன்ஸ் ஹில் சைடு வந்தீங்கன்னா அங்கேயே வாங்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஏன்னா அவங்க ஒரிஜினலாக கொடுப்பாங்க. அந்த ரீசனுக்கு தான் நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் இவங்க எந்த மருந்து அதெல்லாம் போடுறதில்ல, நேச்சராக வளருதா. இது மழை வந்தால் மட்டும்தான் இது இந்த இதுக்கெல்லாம் தண்ணி, காஃபி செடிக்கு அண்ட் மிளகு செடிக்கெலாம், ஆரஞ்சு இல்லை அன்னாச்சி செடி, பப்பாளி பழம், பைனாப்பிள், ஜாக் ஃப்ரூட்டு அதுக்கெல்லாம் நேச்சர் மழை வந்தால் மட்டும்தாங்க. இந்த சைடு கிணறுலாம் நிலத்துக்குன்னு வெட்டந்தில்லை நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஃபுல்லு மழை வந்தால் தான் ஓகே. இந்த இடத்துல சில்லுன்னு இருக்குது, அந்த சவுண்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா நான் பக்கத்தில் ஒரு எஃப்எம் ஓடிட்டுருக்கு, நான் சைலண்டாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த டோரை பாருங்கள், அவங்க வீட்டு டோருக்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. வீட்டு டோர் இல்லை, சாரி, அவங்க தோட்டத்துக்கு போகிற டோர் கேட் பேம்புலே எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறியா? ம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இன்னும் அண்ணாச்சி பழம் தோட்டத்துக்கு போகல, பிஃபராகவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மேலே அப்படியே போயிட்டே இருக்கு. இதுதான் காஃபி செடி பூ பாருங்கள், இப்போ தான் முக்கு வருதுங்க. அண்ட் இது வந்து தெரிஞ்சு ஜூன் ஜூலை அந்த சீசனில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. நம்ம வத்தல்மலை மலை உங்களுக்கு இன்னும் காமிக்கிறனாலங்க போயிட்டு பின்னாடி நல்லா வியூ கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா காமிச்சிடறோம் உங்களுக்கு. வத்தல்மலை மலைன்னு சொல்கிற பாருங்க, மல்லிகேஸ்வர் மலை. ஏன்னா லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க நம்ம அந்த மலையில் ட்ரெக்கிங் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கேருந்து ஷார்ட்டு தாங்க, பக்கம்தான் ரோடு, கேட்டு போகணும். பட் வழியில் யாரும் இல்லைன்னா வழி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா வேறு ஏதாச்சும் வழி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்கள் இந்த ஆலமரத்துக்கு என்ன ஏஜ் இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு 5 seconds டைம் கொடுக்குறேன். 1, 2, 3, 4, 5. உங்கள் டைம் முடிஞ்சிச்சு, தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நானும் கரெக்டாக சொல்லணும்னு நினைக்காதீங்க, அந்த சைஸை வச்சு தான் நானும் என்னுடைய என்ன சொல்கிறது ஒப்பீனியன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, நான் இது வரைக்கும் பார்த்த மரத்தில் அந்த பார்த்த சைஸு கேட்டுங்கிற, ஏன்னா அந்த ஊர்லேயே இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஏன்னா இதுன்னு எத்தனை வருஷம் மரம்னு. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 இயர்ஸ் இல்லை ஒரு 50 இயர்ஸ் இருக்குங்க இந்த மரத்துக்கு, ஐ திங்க் ஸோ. நீங்கள் தெரில பாருங்கள், மரம் சைஸை பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறப்பே நல்லா பெருசாக தெரியும். ஒரு 3 நாள் வேணுங்க இது ஃபுல்லு கவர் பண்ணுறதுக்கு, இப்படி பிடிச்சி நிற்கணும்னா அந்தளவுக்கு பேசுறது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு காத்தடிக்குது, நல்லாவும் இருக்கு, கையில் ஒரு பக்கம் வலிக்குது, என்னென்னா இது ரெண்டியும் எடுத்துனே போகிறது, அது தலையெழுத்துறான்னு சொல்லுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தலையெழுத்து தான் அது. இல்லை இல்லைங்க ஆக்சுவலி, இங்கேயும் பாருங்கள் பைனாப்பிள் நெட் இருக்காங்க, ஒரு 3-4-5 செடி இருக்குது. அங்கே ஒரு கிணறு இருக்குது, இங்கேயும் ஒரு கவர்மெண்ட்டு கிணறு கட்டி விட்டுருக்காங்க, டோட்டலில் 2 கிணறு. இப்போ நான் நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ, அந்த ஒரு கிணறு உங்களுக்கு கவர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது ஒன்று, டோட்டலில் 2 கிணறு. நல்லா இருக்குங்க, எல்லாம் மழை வச்சுன்னா இந்த ஒன்று தான் தண்ணி போகும்னு நினைக்கிறேன். வாங்க கிணத்து பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ. ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஓவராக காற்று சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தீங்களா, நம்ம கையில் இல்லை இந்த காற்று சவுண்ட்லாம், எல்லாம் நேச்சர் கை தான், அவங்க நினச்சா மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும், காற்றை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்களா அப்படியே வந்தேன், ஏதோ இங்கே புதுசாக கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் தெரில, யாரும் இல்லை இங்கே கேட்குறதுக்கு. தண்ணி ரொம்ப கலங்கலாக இருக்குங்க, ஃபிஷ்ஷெலாம் இருக்குங்க, நல்லா ஃபிஷ்ஷெலாம் பெரிய ஃபிஷ்ஷெலாம் இருக்குது, ஒரு எலி வந்துட்டுருக்கு, பாவம் செத்து போயிடுச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா, இப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம், போகிறப்ப நல்லா சில்லுன்னு காத்துச்சிச்சு. அது வேற வேறு என்னடா சொல்ல வந்தேன்னு கேட்குறீங்க, அப்படியே அங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அது டொமேட்டோ பாருங்கள் எப்படி கொடி மாதிரி ஏறி ஃபுல்லு டொமேட்டோங்க, அது மேலே இருக்கிறது எல்லாமே டொமேட்டோ தான். நானும் வேறு ஏதாச்சும் கொடி இருக்குன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா அது டொமேட்டோ தாங்க. டொமேட்டோ இந்தளவுக்கு பெருசாக கொடி மாதிரி போகணுன்னு தெரியாது, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நல்லா பெருசாக போயிருக்கேன்.
சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இது கிளியராக தெரியாது. குஞ்சுகளுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு தேடி கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சரி வரல, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன்னு கேட்கலாம். சரி வராத விடுங்க, என்ன தமிழில் சொல்லலாம். கடைசி இப்போ நம்ம வெயிட் பண்ணுறதுக்கான தருணை வந்துருச்சு. ஆக்சுவலி இது சாத்துக்குடி செடி, என்னென்னா ஒரே ஒரு காய் கூட இல்லை. சீசன் இல்லையா இந்த டைமு, சீசன் எப்போன்னு ஐயோ கேட்குறதுக்கு மறந்துட்டேன். அண்ட் யாராவது சீசன் என்ன சீசன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன ரீசனுக்கு சாத்துக்குடி சொல்லிட்டுருக்கேன்னா, நம்ம தர்மபுரியில் அதுவும் வத்தல்மலையில் சாத்துக்குடி தோட்டம் இருக்குது அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்குதுங்க சொல்கிறதுக்கு. ஏன்னா நம்ம தர்மபுரியிலே இருக்குது அந்த ரீசனால். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இருக்குது, அப்படியே லைனாக பாருங்கள். இங்கே இங்கே ஒன்று இருக்குது, அண்ட் இங்கே ஒன்று இருக்குது, அண்ட் அப்படியே சுற்றி பாருங்கள், அப்படியே நிறைய அப்படியே லைனாக மேலே போயிட்டே இருக்குது. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு ஓகே. பட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா பழம் இருக்கும், சரி அந்த பழத்தோட உங்களுக்கு வீடியோ போடலான்னு பார்த்தேன். பட் என்னால் முடியல, நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் பழத்தோட வீடியோ போடுறதுக்கு. அண்ட் இப்போது பார்த்துக்கோங்க சாத்துக்குடி பழம் மரம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இதோட முடிப்போதான்னு கேட்குவீங்க, சரி முடிப்போது தான். என்ன ரீசன்னா நம்ம பார்ட் ஃபோர் போட போகிறோம். எதுக்குன்னா ஆக்சுவலி அங்கே இன்னொரு இடம் இருக்குது, அதுவும் காமிக்கணும். அது சர்ப்ரைஸு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு இந்த வீடியோ இதோட முடிப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சீ தென், டேக் கேர், பை கைஸ், லவ் யூ ஆல், பாய்.